ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னா லைஃப் ஸ்டைல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தூதுவளை. இந்த தூதுவளை இலையை வச்சு நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு எப்படி இருமல் சளியிலேருந்து பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த செடி இப்படியே தாங்க இருக்கும். ரொம்ப முட்கள் நிறைய இருக்குங்க. பூ ஊதா நிறத்தில் இருக்கும். காய் பழம் எல்லாமே இருக்குங்க இதில். இந்த செடி வந்து நர்சரியிலேருந்து வாங்கி தொட்டியில் வச்சா வந்து குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் தாங்க வளரும். நல்லா வெயில் படுற இடத்துல மண்ணில் வச்சா நல்லா இந்த மாதிரி படர்ந்து வருங்க. இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இது தாங்க அந்த செடி. இதை வந்து பறிச்சிட்டு வந்து இது வந்து பாருங்கள், இதில் வந்து முள்ளெல்லாம் வந்து இருக்கோங்க. தண்டில் இலையிலையும் வந்து முள் நிறையா இருக்கோங்க. இதை பார்த்து தாங்க பறிக்கணும். சிசர் வச்சு இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இதை துவையலாக எப்படி நம்ம செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. இது தாங்க அதுக்கு தேவையான பொருட்கள். 1.5 ஸ்பூன் சீரகங்க, ஒரு காரத்துக்கு ஏற்ப 10 மிளகாய் எடுத்திருக்கேங்க நான். கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். 1 துண்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம அலசி வச்சா தூதுவளை இலை தாங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு வந்து தேவையான பொருட்கள். இதை வந்து நெய்யில் விட்டு வதக்கி எடுத்துக்கணுங்க. ஏன் நெய் விட்டுறோன்னா, தூதுவளை வந்து சூடுங்க. இந்த சூட்டை சூடு வந்து உடம்புல ஏறாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நெய் போட்டு வதக்கிக்கிறோங்க. இதை நல்லா எண்ணெய் அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா எண்ணெய் பிரிய தாளித்து எடுத்தோன்னா நல்லா டேஸ்டியான தூதுவளை துவையல் ரெடிங்க. இது நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இரும்பல் சளியிலேருந்து இப்போதைக்கு நம்ம இதுலேருந்து பாதுகாப்பு